பாரதி, அக்ரஹாரத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கவலைப்படாத. எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். இடையெல்லாம் எப்படி இருக்கு? எத்தனை ஒளிகள், எத்தனை மனங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. பாரதி, நீ ஹாயா பாட்டு பாடிட்டு நான் வரட்டுமா? வீட்லயும் சாப்பாடு அனுப்பிக்கிறேன். வேண்டாம், செல்லமா அனுப்பு. அப்படின்னா சரி, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. என் சம்சாரம் போய் சேர்ந்துட்டா மனைவி சமைக்கிற சாப்பாட்டுக்கு ஈடேது. வரட்டுமா? டேய் நில்டா, என்னடா அது? எங்க அத்திம்பேருக்கு சாப்பாடு கொண்டு போறேன். கொண்டா? ஓஹோ, பாரதிக்கு சாப்பாடா? அத்திம்பேர் பசியோட இருப்பாருங்கண்ணா. ஐயோ வேண்டாம், எதுவும் செய்யாதீங்க மாமா. வேண்டாம் மாமா, எதுவும் செய்யாதீங்க மாமா. சாப்பாட்ட பூரா தெருவில பிடிங்க சாப்பிட்டா அத்திம்பேர். அப்படியா? பாரதிக்கு அக்ரஹாரத்துல தான் சாப்பாடு கிடைக்கும் நினைச்சிட்டாங்களா அந்த ஞான சூனியங்கள்? தம்பிகளா, தம்பிகளா, எனக்கு சாப்பாடு தருவீங்களா? எங்க சாப்பாட்ட சாப்பிடுவீங்களா சாமி? சாப்பிடுவேன், சாப்பிடுவேன். எனக்கு எல்லா இடத்துலயும் சாப்பாடு கிடைக்கும். தம்பிகளா, இன்னைக்கு உங்க கூட தான் எனக்கு சாப்பாடு. என்ன பாரதி, கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு? ஆமா, கணக்கு தான். நான் இதுவரைக்கும் எழுதின எழுத்து பிரதிகள் எல்லாத்தையும் 40 தனித்தனி புஸ்தகங்களா அச்சிடப்போற. ஒவ்வொரு புஸ்தகத்திலும் 10,000 பிரதி வெளிவர போகுது. விளம்பர செலவு மட்டும் 10,000 ரூபாய். இந்த 400,000 புஸ்தகங்களும் தமிழ்நாட்டில் மண்ணெண்ண தீப்பெட்டிகளை காட்டிலும் வேகமாக வித்து தீரப்போகுது. இதுக்கெல்லாம் பணம்? பணம் தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கடனா வாங்க போறேன், வட்டியோட திருப்பி தர போறேன். இது சம்பந்தமா எட்டயபுரம் போய் ராஜாவையும் பார்க்க போறேன். ஆனா இந்த விஷயம் அங்க போன பிறகு பாரதிக்கு ஞாபகத்துக்கு வரணுமே. ஏன் ஓடுற? என்ன விஷயம்? நம்ம சுப்பையா வந்திருக்கானா, அவன பக்கத்தான் எல்லாரும் ஓடுறோம். பாரதியா? அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட விரோதியாச்சே. அவன் ஆதரிச்சா நம்மள என்ன உள்ள பிடிச்சு போட்டுருவா? அஞ்சே தரேன், என்ன சொல்றேன், பிடிச்சு உள்ள போட்டுருவா? ஆமாங்க. சுப்பையா போற இடெல்லாம் பிரச்சனை தான். இவையே ஊருக்கு திரும்பி வந்தான். எட்டயபுரத்தில் பிறந்து பிரெஞ்சுக்காரனை அதிசயப்படுகிற விதத்தில் பாடல்களை இயற்றி புகழ்பெற்ற மகாகவி ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறான்.
போங்கள், உங்கள் ராஜாவிடம் போய் சொல்லுங்கள், நான் இப்படியே அங்கு வர முடியாது. ஏனென்றால் நான் உலகம் முழுமைக்கும் சொந்தக்கார், ராஜாவோ சிறிய சமஸ்தானத்துக்கு சொந்தக்கார். எனக்கு வாத்தியங்கள், சால்வைகள், ஜதிபல்லக்கு, பரிவாரங்களை உடனே அனுப்ப சொல்லுங்கள். நான் இங்கே காத்திருக்கிறேன். என்னாச்சு இவருக்கு? ராஜாவே இங்க வர சொல்றாரு, இது என்ன வேடிக்கையா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சுப்பையா கிறுக்கன் ஆயிட்டார். நமஸ்காரம் திவான். இன்னைக்கு சுப்பையா என்கிட்ட உதவி கட்டு வரதா சொல்லியிருந்தான். நானும் காலையில இருந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவனை காணலையே. ஹைனஸ், பாரதி பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எதிரியா இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணி பிரிட்டிஷார் கோபத்துக்கு நாம ஆளாகணுமா? பாரதி நம்ம சமஸ்தானத்து குழந்தை, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேர் எடுத்திருக்கான், அவனுக்கு கூட நம்மால கௌரவம் செய்ய முடியலையே. காலத்தை மீறி கனவு கண்டு ஏமாந்து போயிட்டேன். நீயும் காலத்தை மீறி கனவு காணாதே, மோசம் போயிடாதே. ரொம்ப பிடிச்சிடுத்து, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அவர் என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம். சரி, பொண்ணோட தோப்புனார் கிட்டயும் ஒரு வார்த்தை. இத பாரு பாதரை, பாரதி இந்த கல்யாணத்துக்கு வந்தான்னா நாங்கள்லாம் ஒதுங்கிறோம். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இத பத்தி அவனுக்கு என்னடா தெரியும்? நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா ஆமா, அவ பாட்டு சமையல வந்து உட்கார்ந்து ஏதாவது கிறுக்குத்தனமா வளரிட்டு இருப்பான். இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. பாரதி வந்தான்னா நாங்கள்லாம் இல்ல. கோச்சுக்காதீங்கோ, உட்காருங்கோ. அப்போ முகூர்த்த நாள குறிச்சிருவோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் ஆரங்கும் வீசும் தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு என்னும் போதினியில இன்ப தேன் வந்து பாயுது காதினி. கல்யாண வீடு வந்துச்சு சாமி. வந்துட்டா? வாங்க அண்ணா. அப்பதான் நல்லா இருக்கியா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்கோ. மாமி நமஸ்காரம். ட்ரெயின் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எங்க முகூர்த்தத்துக்கே வர முடியாதோன்னு பயந்துட்டேன். எப்படியோ முகூர்த்தத்துக்கு முன்னாலேயே வந்துட்டியே, ரொம்ப சந்தோஷம். வர்ற வழியெல்லாம் பாரதியோட பாட்டை பாடிண்டே வந்தேன். அவர் கேட்டிருந்தா என்ன கோச்சின் இருப்பார். எங்க பாரதி? எங்க அவர்? எங்கடா? செல்லம்மா. அண்ணா, இதுக்கு மேல என்னால முடியாது. அவர் எல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்துற தைரியம் எனக்கு இல்லை. அண்ணா போய் அவரை கூட்டின்னு வந்துருவோம். ஆங்கீரச அம்பரீஷ யுவனாஸ்வத் ராஷ்ரிய பிரவரான்வித்த ஹரித கோத்ரோத்பவாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மனோ நப்த்ரீம் ஸ்ரீ சுந்தர்ராஜ சர்மனோ பௌத்ரீம் ஸ்ரீ சுப்ர